சாட்டிஸ்ஃபைடா இல்லை இன்னும் ஸ்டில் வந்து விமர்சனங்கள் ரொம்ப சுமாராக இருக்கு. ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், 2.5 இதெல்லாம் நானே சொல்லுவேன். உலகநாயகன் கமலாசனின் சங்கர்ஸ், இந்தியன் 2 ப்ரொடியூஸ்ட் பை லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் கோ ப்ரொடியூஸ் பை ரெட் ஜெயின், ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி நவ் இன் சினிமாஸ். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார், 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அப்கோர்ஸ் யோகி பாபு இருக்காரு, அவரை சரியா பயன்படுத்தல அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அவர் எப்படி எதுக்கு வராரு அதுக்குள்ளனே தெரியல. ஒரு படத்துக்கு அவங்க வந்து வேண்டான்னாங்க. அம்மா கிருஷ்ணன் சிவா கிட்டே கேட்டேன், அவர் வேண்டானாரு. பட் தனஞ்சயன் சார்கிட்ட கேட்டேன், அவர் ஒன்று சொன்னார், எப்போவுமே பெரிய படம் ஒன்று வந்தால் சின்ன படமும் ஒன்று வரும் சார், அதனால் எங்கள் பண்ணுங்க. இதை நான் ஜென்ரலாக சொன்னேன். உடனே தனஞ்சயன் சாருக்கு நிறைய போச்சான், நீ எப்படி வந்து இந்த படத்துக்கு எதிராக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணு, நீ எப்படி அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. மரியலுக்கு வந்து கண்டக்டரும் டிரைவரும் அடிச்சுக்கிட்டாங்க, கண்டக்டரும் பேசஞ்சரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்கிறத விட, அது ஒரு ஆணவ கொலைன்னு சொன்னோம்னா, சயின்ஸ் இப்படி வளர்ந்ததாக நம்ம சொல்கிற இந்த காலகட்டத்தில் இப்போவும் இந்த ஜாதி மத ஆணவ கொலைகள்லாம் இருக்குன்றதை ஒரு சமூக அக்கறை உள்ளவனா நான் அந்த இடத்துல அதை விற்கலாம. ஐயங்காளி நீ போயிட்டு வாடா, நீ தாண்டா தாழ்ந்த ஜாதி, நீ போயிட்டு வா, உனக்கு யூஸ்லெஸ் நீ அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது பலின்னு நான் சொல்லவே கிடையாது. நான் சொன்னது வந்து வேற ஒரு பிளானெட்ல கால் வைக்க போறேன், நீ ஆம்ஸ்ட்ராங், நீ தாண்டா. இந்த ஸ்பேஸ்ஷிப்பு இதெல்லாம் விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் நபர் செய்ய முடியாதுன்னு கைவிட்டதுனால அதை எடுத்துகிட்டு போய் நான் வேற எங்கெங்கேயோ செஞ்சு தத்தி காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். வேற இந்த மாடுலாம் அவர் பண்ணது, அதனால் என்னாச்சுன்னா அந்த மாடோட ஒரிஜினல் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த மாடு அந்த சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன். சார் வணக்கம், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சூப்பர் சார். ஸ்க்ரீன் கவுண்ட் பற்றி கேட்கணும், சாட்டிஸ்ஃபைடா இல்லை இன்னும் ஸ்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸ்க்ரீன்ஸ் கவுண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா? முதல்ல 100 ஸ்க்ரீன்லேருந்து இன்றைக்கி 200 ஸ்க்ரீன், 100 இருந்தது இப்போ 200 ஸ்க்ரீன், 199 என்னமோ, நாளைக்கு வந்து அப்படியே ஒரு 250 ஸ்க்ரீனாக மாறும். இதை விட சந்தோஷம் வேறு என்னவாக இருக்க முடியும்? நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வயசு ஏறுறதும் ஸ்க்ரீன்ஸ் குறையிறதும் தான் சகஜமான ஒரு விஷயம், ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் ஆகும். ஆனால் இது வந்து மெதுவாக மெதுவாக வந்துட்டுருக்குன்னா இந்த படத்தோட மெரிட் தான் அது. இந்த படத்தை வேறு யாரும் பூஸ்ட் பண்ண முடியாது. விமர்சனங்கள் ரொம்ப சுமாராக இருக்குது, ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், 2.5 இதெல்லாம் நானே சொல்லுவேன், 2.5 அந்த மாதிரி. இதை மீறி மக்கள் கூட்டம் ஒன்று உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னா, நான் இன்றைக்கூட க்யூவில் பார்க்குற ஒரு சில முகங்களை பார்க்குறேன், இவங்க எதுக்காக இந்த க்யூவில் நிற்கிறாங்க, என்ன இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க வந்து எதை நம்பி போகிறாங்க? பார்த்திபன் ஒரு பேரை நம்பி தான் போகிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அஃப்கோர்ஸ் யோகி பாபு இருக்கார், அவருடைய 2 சீன் தான் இருக்குது, அவரை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நிறைய பயன்படுத்தினோம்னா அது வந்து ஒரு மாதிரி நீட்சி அடைஞ்சிடும், நீர்த்து போயிடும். அவர் எப்படி எதுக்கு வராரு அதுக்குள்ளனே தெரியல அப்படின்னு. இது ஒன்று காடு கிடையாது, ஆக்சுவலாக அது ஒரு பேசேஜ். அது அன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேர் போகல, அவர் ஒருத்தர் மட்டும் தண்ணி அடித்ததுனால அவர் அங்கே படுத்துக்கிட்டார், அதுவும் அவருடைய மனைவி அங்கே புதைச்சி வச்சுருக்கிறதுனால. நீ படுத்த அழகாக இருக்குன்னு கடைசியில் புதைச்சிட்டாங்களே ஒன்று, அவர் ஈ புள்ளி மா புள்ளி தேவின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு இந்த பசங்க போய் பேய் பயத்தில் போகும்போது அவர் நான் செத்ததுலேருந்து இங்கே தான் பாருங்கன்னு சொல்கிற ஒரு காமெடியும், மறுபடியும் நான் போகும்போது கை காமிச்சு அவர் லிஃப்ட் கேட்குறாரு, அப்புறம் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டுக்கு என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலில் நான் போவேன், அவர் வந்து என்ன வச்சு செய்வார், அதெல்லாம் அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கிறேன். 2 சீன் வந்தால் கூட யோகி பாபு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, எதுக்கு இவரை கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில, எதுக்கு அந்த 2 சீன் வந்தாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வரும்போது நமக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அது இவ்வளோ பெரிய விஷயமும் மக்கள் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து தனித்தனியாக சொல்ல தெரியாது, படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லை வேணான்னா அது பாட்டில் அவாய்ட் பண்ணிடுவாங்க. மறுநாள் வந்து ஒரு ஸ்கீன் குறையலாமே தவிர 100 ஸ்க்ரீன் 200 ஸ்க்ரீனாக எப்படி மாறும்? ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன், நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை பற்றி அணுகும்போது அந்த படத்தையே ரசி, என்னுடைய ப்ரிவியூவில் அந்த மாதிரி ஒன்று நடந்தது.
நல்லா என்னை ரசிக்கிற ஒரு பையன் கூட எப்பா நீ வந்து இந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னா வேற ஒரு மனநிலையில் வரான். அவனுக்கு வந்து எனக்கு இந்த படத்தில் இருக்கிற குறைய சொல்லணும், அவனுடைய அதிபுத்திசாலத்திலிருந்து பயன்படுத்தணும்னு அவன் நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த படத்தையே ரசிக்காமல் ரெண்டு குறையை மட்டும் வந்து சொல்லிட்டு போகிறாப்புல, நடுவில் இன்ட்ரோடுறீங்க சார் அப்படின்னு ஒரு குறை சொல்லிட்டு போகிறாப்புல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே சார், ஆக்சுவலி வந்து நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, இல்லை இப்போ தான் நிம்மதியாக தூங்குனீங்களா ரிலீஸ்க்கு அப்புறம்? ரிலீஸ்க்கு அப்புறமேலே நான் தூங்கவே இல்லை. நான் அதுக்கு முன்னாடி தூங்காததுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது. இது வந்து அதான் இங்கே என்னவா இருக்குன்னா, இந்த ஸ்க்ரீன்ஸ் போதுமான்னு கேட்டீங்க, பத்தவே பத்தாது. இந்த படத்தோட கலெக்ஷன் என்னுடைய கோ டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சுக்கிட்டு அவர் டைரக்ஷனில் நான் படம் நடிக்கிறது அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அது வந்து இதே தயாரிப்பாளர்கள், ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணணும், அப்போ தான் இந்த அந்த படத்தை எடுக்க முடியும், அதான் ப்ராக்டிக்கலும் கூட. ஸோ இந்த படத்தோட வர்த்தக வெற்றிங்கிறது இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ளே இருக்குது. இதே தயாரிப்பாளர்கள் என்னை விட்டு கூட வேறு யாராவது கமர்ஷியல் டைரக்டர்ஸை வச்சு படம் பண்ணலாம். ஸோ அவ்வளோ விஷயம் அதில் தான் இருக்குது. ஒரு படம் எடுத்தால் அதில் வந்து கொஞ்சம் காசு வந்துடும் சிலருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் ஒரு படத்தை ட்ராப் பண்ணாங்கன்னு கேள்வி, ஏன்னா அதோடய ஓடிடி வியாபாரம் நடக்கலைன்ட்டு பெரிய படம், அந்த படத்தை நிறுத்திட்டாங்க அந்த தயாரிப்பாளர், அப்புறம் அந்த டைரக்டரை தொடர போகிறாரு அப்படின்ட்டு. இது வந்து டைட்டானிக்கில் கூட நடந்தது. டைட்டானிக்கில் கூட நம்ம பட்ஜெட்டோட அதிகமாக போச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க படத்தை நிறுத்திட்டாங்க, அந்த டைரக்டரே எடுத்துகிட்டு போனார். அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம படத்துக்கு அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் இல்லாதனால, யாரும் முன்கூட்டி வாங்காததுனால முழு விஷயமும் இப்போ ஆடியன்ஸ்கிட்டேருந்து வரணும். ஒண்டி கொண்டி பார்க்கலாமான்ற மாதிரி எனக்கும் ஆடியன்ஸுக்குமான ஒரு விஷயம். அதனால் எவ்வளோக்குள்ள ஸ்க்ரீன் கூடுதோ, இப்போ நாளைக்கு வந்து மொஹரம் டெஃபினட்டாக ஹாலிடே, அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமைக்கு அப்புறம் மறுபடியும் வெள்ளி சனி ஞாயிறு, இல்லை சனி ஞாயிறு வந்து டெஃபினட்டாக குழந்தைங்க நிறைய வருவாங்க. இந்த படத்தை நான் நினச்சது வந்து குழந்தைங்க ரொம்ப அதிகமாக ரசிப்பாங்க, பட் பேரண்ட்ஸ் வந்து இது இன்னும் அது ரசிப்பாங்கன்னு அந்த கூட்டம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ தான் வந்து அவங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குங்கிறதே இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. நான் லிஃப்டில் ஒருத்தட்ட போகும்போது என்ன படம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஷாக் ஆகிட்டு மயக்கம் மயக்கம் போட்டுக்கிட்டு. ஸோ அப்படி தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது, அதனால் இவங்கெல்லாம் தெரிஞ்சு. வேற இந்தியன் டூன்னு வச்சிங்களா, டெஃபினட்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம். என்னுடைய படத்துக்கெலாம் அந்த மாதிரி வரும்போதே எப்படா இந்த படம் வரும் அப்படின்னு காத்துட்ருக்கிற கூட்டம் ரொம்ப கம்மி. அதனால் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகணுங்கிறது நியாயம். ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது இன்கேஸ் இந்த இதை வந்து நீங்கள் கொண்டாடாமல் விட்டீங்கன்னா நான் சினிமா விட்டே போயிருப்பேன், அந்த ஒரு டிசிஷன் அளவு நான் போயிட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். பர்டிகுலர்லி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக போகல அப்படின்னா இந்த ஒரு பிக்கெஸ்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஏன் சார்? அடுத்த படத்தில் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் போகாமல் இந்த ஒரு வார்த்தை, பெரிய வார்த்தை வந்ததுக்கான ரீசன்? அதில் எந்த விதமான பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டும் கிடையாது. வேறு இந்தியன் டூக்கு நடுவில் வந்தது பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான். பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னா நான் அந்த பப்ளிசிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் நடுவில் போந்துடலாம். இது தான் இப்போ நான் எல்லா இன்டர்வியூ சொல்கிறேன், கமல் சாரோட சேர்ந்து போட்டி போடுறதுக்கெலாம் நமக்கு தகுதியே கிடையாது. அதோடய பட்ஜெட்டும் அதோடய விஷயங்களும் வேறு வேறு, அதோட கேமே வேறு, இது வேறு கேம், அது வேறு கேம். இது கோலி மாதிரி ஏதோ ஒன்று ஆடுறது, இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து விராட் கோலி மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறது, இது வெறும் கோலி ஆடுறது, இதுக்கு அதுக்கு எப்படி சம்மந்தப்பட முடியும்? ஆனால் ஃபஸ்ட் டே ரிசல்ட் வந்து என்னை ரொம்ப கலங்கடிச்சிட்டு, அது உண்மை. நான் கலங்கிட்டேன்னு யாருக்கும் சொல்லலை, எனக்கு நேரம் கூட இல்லை அதுக்கு. மறுபடியும் அடுத்த நாள் எழுந்து ஓடும்போது பார்த்தா மறுநாள் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அவ்வளோ சந்தோஷம் வரும்போது தான் நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனே தவிர, இல்லாட்டி அதை சொல்லியிருக்க மாட்டேன். நான் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்கிறது எதுக்கு நான் ட்விட் பண்ணிட்டு போகணும்? பட் மனநிலை அப்படி தான் இருந்தது. ஏன்னா நான் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிற உழைப்பு, நீங்கள் முதல்ல அந்த கேள்வி ஆரம்பிக்கும்போது இந்த மெனக்கடல் இந்த விஷயம், நம்ம நடிக்க போகிறோம்னா நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன் 9 to 6 தான் நான் நடிப்பேன், நடுவில் எனக்கு ஒரு மணி நேரம் பிரேக் வேணும் நான் நடிக்கிற படத்தில். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். நான் 9 o'clock ஷார்ப்பாக ரெடியாக இருப்பேன், எனக்கு 1 o'clock பிரேக் விட்டுருணும், 2 o'clock தான் நான் மறுபடியும் ரெடி ஆவேன், மறுபடியும் 6 o'clock வரைக்கும் தான், அல்லது 2 to 9 அந்த மாதிரி என்ன வச்சுக்கோங்க, ஒரு கால் ஷீட்டில் என்ன ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோதான் ஒரு மனுஷனோட இயல்பு, அவ்வளோதான், 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யலாம். அதனால தான் நான் வந்து அப்படி 20 மணி நேரம் 24 மணி நேரம் தொடர்ந்து 18 மாதம் உழைக்கிறதுன்றது உடம்புல இருக்க, என் உடம்புல நிறைய ப்ராப்ளம் வந்து, நான் நடக்கிறதுலேயே ப்ராப்ளம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு படத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணுமா? ஸ்ட்ரெயின் பண்ணி அது வந்து எடுத்த உடனே ஒரு பம்பாட் ஹிட் அப்படின்ட்டா நம்ம நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஓடுறதுக்கு,
இல்லாட்டி தொடர்ந்து ஓடி நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆரோக்கியங்கிற விஷயம் வர வர வயசாக வயசாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. பழையபடி ஹார்ட் வந்து அப்படி இயங்காது, வர வர அதோட இது வந்து குறையும். நம்ம ஏன் நம்மளுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன சாதிக்க போகிறோம்? அப்படி செஞ்சால் அது சினிமாவுக்கானதாக இருக்கணும், சினிமாவே நம்மளை கொண்டாடணும், பத்திரிகைகள் நம்மளை கொண்டாடணும். பா என்ன பண்ணியா பண்ணியிருக்கேன், இதில் என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் ஒன்று காமிச்சிருக்கீங்க சார். ஐயங்காளின்னு ஒரு பையன் சமூகத்தில் கீழே இருக்கிற பையனை கொண்டு போய் அந்த உயரத்தில் கொண்டு போய் வேறு ஒரு பிளானெட்டில் கால் வைக்க போகிற நீல் ஆம்ஸ்டாங் நீ தாண்டா அப்படின்னு அவனை கொண்டு போய் வணக்கம் பூமி நான் ஐயங்காளி பேசுகிறேன்னு சொன்னால் புல்லரிச்சு போகுது எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கு காலையில் நான் படம் பார்க்கும்போது கூட அவன் பிரிஞ்சு போகும்போது நான் கண் கலங்குறேன். இப்போவும் நான் தான் க்ரியேட் பண்ணேன், என்னால் அதை அடக்கவே முடியாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில் அப்படின்றதையே விட்டுட்டு, ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, அல்லது இதுவாக நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது ஒன்றும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லும்போது அப்போ நம்ம ஒன்று உண்மையிலே நம்ம வந்து தோத்துடுறோமா? சரியாக அதை நமக்கு சொல்ல தெரியலையா? அந்த படத்தை சொல்ல தெரியலனா அப்புறம் இவ்வளோ நாள் கூட கற்றுக்கலனா அப்புறம் இனிமேல் கற்றுக்க போகிறோமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். அதெல்லாம் எப்போ நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன்னா சந்தோஷமாக அதை நான் கடந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பயங்கர வயிற்றில் இருக்கும்போது சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லி, அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தையோட ஹார்ட் பீட் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய அழுகையிலேருந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சுகப்பிரசவங்க, ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த நேரத்தில் அதை அப்புறம் யோசிக்கிறேன். நம்ம இதை வந்து சில பேருக்கு அது கிண்டலுக்குரிய விஷயமா இருக்குது. இவர் இப்படி போட்டதுனால யாராவது நாலு தியேட்டர் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த தியேட்டர் அதிபரும் அதில் ரெண்டு பைசா வரும்னு இல்லாமல் அப்படி கொடுத்தா நமக்கு முன்னாடியே கொடுப்பாங்கல்ல. எந்த படத்தில் நிறைய பணம் வருதோ அந்த படத்தை தான் கொடுப்பாங்க. போக போக நமக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த படத்தோட மெரிட்டுக்கு தான் கொடுக்குறாங்களோ தவிர நான் எழுதுறதுக்காகலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இந்த எமோஷனை வந்து இவ்வளோ காட்டணுமா வேண்டாமான்னு பார்த்தா நான் என்னுடைய எமோஷனை நான் காட்டாமல் யார் காட்டுவான்? ஸோ லெட் இட் பீன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் இப்போ நடந்து வரும்போது கூட பார்த்தேன் ரொம்ப தாங்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறைய நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸாக இப்போது மக்கள் ரிசீவ் பண்ணுற விதம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. நான் சினிமாவை தாங்கி தான் இருக்கிறவன் நான், அதனால் கால் தாங்கி இருக்கிறதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஓகே சார், ஆக்சுவலி வந்து நான் இப்போ உங்களெல்லாம் பார்க்குறேன்ல, உங்கள் முகத்தில் வர்ற சிரிப்பு நான் பேசுகிறதுல இருக்கிறது அதுதானே அந்த படமும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். படம்னு வரும்போது மட்டும் நம்ம 200 ரூபாய் டிக்கெட் கொடுக்கறதுனால அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனும் அந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது இது வெறும் ஹாரர் மட்டும் கிடையாது, இதில் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கணிக்க முடியாத சர்ப்ரைசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி தான் இருந்தது. பட் இதை ஒரு புல்லிங் ஃபேக்டராக அதாவது பார்த்திபன் சார் மாதிரியான ஒரு படைப்பாளிகிட்டேருந்து ஒரு சைஃபை ஃபிலிம் ஒன்று வருது அப்படின்னும் போது அது ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது. பட் அதை ஒரு சேல் வேல்யூவாக நீங்கள் யூஸ் பண்ணாததுக்கான காரணம் என்ன சார்? இந்த ஒரு எதிர்பாரா ட்விஸ்ட்டுக்காக தானா, அதுவே ஒரு ஒரு சர்ப்ரைஸ்க்காக தானா? ஆமாம், அது சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இவங்க இப்படி தத்தளிக்கிறவங்க எப்படி காப்பாற்றப்பட போகிறாங்க? நம்ம வீட்டு தெய்வம்னு ஒரு படம் இருக்குது, அதில் வந்து ஒய்ஃபை கொண்டுட்டு முத்துராமன் வந்து வீட்டுக்கு வருவார். ஒய்ஃப் கேஆர் விஜயா வீட்டுக்கு வந்து கதவு திறப்பார், பார்த்தா கேஆர் விஜயான்னு இருப்பாப்புல. அதான் இன்ட்ரோல். ஒன்றுக்கு போயிடுவோம், நம்ம பாத்ரூம் போயிடலாம், அங்கேயே போய்டும். அப்படிப்பட்ட ஒரு ஷாக், நம்ம வீட்டு தெய்வம் அந்த படத்தோட பேர். அப்படிலாம் நான் மலைச்சு போய் எப்படி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் எப்படின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்படி தத்தளிக்கிறவங்க இத்தனை ஆடு மாடு சுற்றி வருது, ஒரு பயங்கர டேக் அ டீப் பிரீத்னு விட்டுட்டு என்ன நடக்க போகுதுங்கிறது காட்டலாமே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதுதான் கரெக்ட், இது ஃபார்முலா தான். ஓகே, அந்த ஃபார்முலா வந்து நான் சரியாக தான் பயன்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தோணுது. சார், இன்டர்வியூஸில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அப்போது ஒரு சீனோ வந்து நரேட் பண்ணுற ஒரு ஒரு சூழ்நிலை வருது, உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? என்னடா ஓப்பனாக இதை சொல்கிறோமே அப்படின்ற மாதிரி? நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து ப்ரெஷோவில் சொன்னேன், இதோட செகண்ட் ஹாஃப் தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. அவர் அப்படி சொல்கிறாரு, இருந்தால் கூட என்கிட்ட அன்றைக்கி நைட் எல்லாருக்கும் ப்ரெஸ்ஸுக்கு ஃபுட்டுலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்புறம் உங்களை நான் என்னன்னு சொல்கிறது, நீங்கள் யாருன்னு சொல்கிறது சொல்ல வேணான்னீங்கன்னா அப்புறம் ஏன்னா அந்த ஆஸ்ட்ரோஃபிஸ் அசிஸ்டன்ட்ன்றது யாருக்கும் அப்படி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு புது கதாபாத்திரம் சினிமா. நம்ம ஒரு சயின்டிஸ்ட்னு ஒருத்தரை காட்டுவோம், வெள்ளதாடியோட நம்ம பார்த்துட்டே இருப்போம். அவரே தான் நிறைய படத்தில் சயின்டிஸ்ட்டாக வந்திருப்பார். இந்த ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டுங்கிறதே ஒரு புது விதமாக, ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அப்படி தான் நான் முதல்ல சொன்னேன், ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட். அது அது வந்து அப்புறம் என் பொண்ணு வந்து இதில் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணாங்க, சரி ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
யோகி பாபு சொல்கிற மாதிரி நானும் சொல்லிட்டு விட்டேன். ஆனால் அது சஸ்பென்ஸ் கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கிரிப்பிங்காக இருந்தது ஸ்க்ரீன் பிளே, அண்ட் வந்து படத்துடைய டைம் லைனும் 2 hours கிட்டே இருந்தது கிரிப்பிங்காக. உங்களுக்கு வந்து சா இந்த போர்ஷன் வச்சிருக்கலாமே, ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ரிக்ரெட்ஸ் இருக்கா, இல்லை நீங்கள் நினச்ச அவுட் புட் தானா? எனக்கு வந்து மகா கல்கி பார்க்கும்போது கூட எனக்கு தோணுச்சு இது கூட 2 மணி நேரம் தான் இருக்கணும். கல் அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம், கீ கட் பண்ணிடலாம், கட்டி இல்கி அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். அதனால் அவ்வளோ பெரிய படத்தை பார்க்குற பொறுமை நமக்கு இப்போ இல்லை. வேற அந்த படத்தில் வெரைட்டி ஆஃப் இத்தனை ஸ்டார்ஸ், அவங்க வர வர நம்ம வந்து அடுத்தடுத்து ஓ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. தவிர இந்த படத்தில் அப்படி ஒன்று இல்லாதனால இந்த 2 மணி நேரம் 7 நிமிஷம் 8 செகண்டு தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இல்லை. நான் ரொம்ப ஷூட் பண்ணுறதே அப்படி தான் பண்ணுவேன், ஷூட் பண்ணி ரிமூவ் பண்ண மாட்டேன். அதனால் இது ஒரு ப்ரிசைஸ்டாக தான் எடுப்பேன், இது தான் எடுத்து அதுதான் வந்திருக்கு, அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லை. ஓகே எல்லாருக்குமே. ஆனால் இதுவே வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறது தான் ஜனங்களோட. அப்புறம் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படம் பார்த்தாங்க, ஒரு 15 வயசு 10 வயசு பசங்க இப்பிச்சு ஓதறாங்க. இந்த இந்த படத்தோட எமோஷன் கனெக்ஷன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒரு பையன் சொல்கிறான். ஒரு பொண்ணு சொல்லுதுங்க சாக்ரிஃபைஸ், அதாங்க பெரிய விஷயம், இதெல்லாம் நமக்கு செய்ய முடியும். அதே மாதிரி எங்களை ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறது வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிற இந்த குழந்தைங்க பேசுகிற டைலாக்கு, அதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது கொஞ்சம் அதீதமாக இருக்குது, அதிகமாக இருக்குன்ட்டு. 13 வயசு பசங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கிட்ட போய் நெருங்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பேசுகிறது ரொம்ப குறைவு. இதில் ஒன்று அதிக பிரசங்க, அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறது. பட் வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர் ஓகே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுல என்ன அதிக பிரசங்கன்னா எனக்கு தெரியல. லெட் இட் பி. ஓகே அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஏலியன் அப்படின்ற ஒரு இது வரும்போது, போர்ஷன் வரும்போது அதோடைய ஷேப் இல்லை அதோடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஸ்டில் வந்து யாருக்கும் தெரியாது. பட் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஓ இப்படி தான் இருக்குமோ, பயங்கரமாக இருக்குமோ, இதுதான் ஏலியன் இப்படி தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் டிசிஷன் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு ஓகே இதுதான் அப்படின்ற? இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்படி எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது, உங்களுடைய நார்மல் ஐஸ்க்கு வந்து அது தெரியாது. ஆமாம் அப்படின்னு ஹாலிவுட் படத்தை இழுத்து வச்சு ஒரு குத்து குத்திருக்கேன். நம்ம ஊர் படத்தை திட்டினா தான் பிரச்சனை வருது, ஏன் நீங்கள் வந்து அந்த படத்தை அப்படி உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஏன் நீங்கள் அந்த படத்தை அப்படி நான் எதுவுமே சொல்கிறதில்ல. யாரோ ஒருத்தர் எதையாவது ஒன்று போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் தப்பித்தவரு லைக்குன்னு போடுறது கூட பயமாக இருக்கு. நான் என்ன பார்க்குறேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு செயின் ஆஃப் இது இருக்குன்றது எனக்கு தெரியல. உங்கள் படம் தலை, உங்கள் படம் சூப்பர் தலைவா, நான் என்ன பண்ணுவேன் அந்த லைக் அடிக்கடி அமுக்குவேன், சந்தோஷப்படட்டுமே அவங்க நமக்காக 2 பேரும் எழுதுறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இல்லை தின் த்ரெட் ஒன்று இருக்குது அதில், உங்கள் படம் சூப்பர் தலைவா அப்படின்னு. நான் உங்கள் படம் சூப்பர் தலைவான்னு அதை மட்டும் அமுக்குறேன். அப்புறம் தான் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா வேறு ஏதோ கம்பேரிசன், 7-8 பேர் கெட்ட வாரத்தில் தெரியும், அதில் இந்த படம் சூப்பர்ன்றது அவன் எழுதியிருக்கான், அது எனக்கு தெரியல. ஒரு பேர் மறுபடியும் உடனே அன்லைக் பண்ணி பயம், இவ்வளோ பயம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால யாரையோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் கேட்டேன், அவங்க வந்து வேண்டான்னாங்க. அம்மா கிரியேஷன் சிவாகிட்ட கேட்டேன், அவர் வேண்டான்னாரு. பட் தனஞ்சயன் சார்கிட்ட கேட்டேன், பண்ணுங்கள் சார் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும் சார் ஏதாவது ஒரு லெவலுக்கு, ஆனால் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் உங்களுக்கு போதுமானு பாருங்கள் சார்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார். எப்போவுமே பெரிய படம்னு ஒன்று வந்தால் சின்ன படமும் ஒன்று வரும் சார், அதனால் எங்கே பண்ணுங்கள். இதை நான் ஜென்ரலாக சொன்னேன். உடனே தனஞ்சயன் சாருக்கு நிறைய போச்சான், நீ எப்படி வந்து இந்த படத்துக்கு எதிராக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணு, நீ எப்படி அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் காலையில் கேட்டார், நான் சொன்னேன் இன்னொரு தடவை வேறு எங்கேயாவது ஒரு தடவை சொல்கிறேன் சார், அது இல்லை என்னுடைய அபிப்பிராயம், நான் சொல்ல வந்தது இப்படி தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ நமக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், வருத்தப்படலாம், கோப்பலாம், அதனால் நம்ம ரொம்ப பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இது வந்து இந்த படத்துலேருந்து எடுத்தாங்க, இந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து சுட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் அஃபெக்ட் பண்ணிச்சா சார், ஹர்ட் பண்ணிச்சா? இல்லை இந்த படத்தில், இந்த படத்தில் காப்பி அடிச்சு தான் இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் அது மட்டும் வரவே கிடையாது. இந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சதுன்னு சொல்லிட்டு வரவே கிடையாது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்ததே தவிர விமர்சனங்களை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் நான். இதிலேயே நிறைய நியூ கமர்ஸ் அவங்களுடைய புது யூடியூபுக்காக பேசினதில் நிறைய டீட்டெயிலிங், நான் சொல்கிற மாதிரி டீட்டெயிலிங் அதில் இருந்ததை கவனித்தேன் நான். அதனால் விமர்சனத்தை நான் ரொம்ப மதிக்கிறதுனால மட்டுமே விமர்சனம் பற்றின என்னுடைய விமர்சனம் கொஞ்சம் எதிர்பார்ப்புக்கானதாக இருக்குது, அவ்வளோதான். ஐயோ இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது வந்து படிச்சறிஞ்ச பெரியவங்க தானே சொல்ல முடியும் சராசரி பாமர மக்களை விட அப்படின்ற மாதிரி எனக்கு தோடுது. மற்றபடி என் படத்தை யாரும் காப்பி அடிச்சேன்னு இது வரைக்கும் எப்போவுமே சொன்னது கிடையாது. லாஜிக் பார்க்குறவங்களுக்கு
இதில். இந்த லாஜிக்ங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. லாஜிக்ங்கிறது ஆணவ கொலைன்னு ஒரு பஸ் மறியல், அது என்னம்மா லாஜிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் போகிற வழியில் பஸ்ஸு நின்று போச்சு, அது ஏதோ பஸ்ஸு டயர் உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறதா, பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்கிறதா. ஆனால் மறியல் அந்த பக்கம் வேறு எந்த வண்டியும் எடுத்துகிட்டு போக முடியாது. மறியலுக்கு வந்து கண்டக்டரும் டிரைவரும் அடிச்சுக்கிட்டாங்க, கண்டக்டரும் பேசஞ்சரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்கிறத விட, அது ஒரு ஆணவ கொலைன்னு சொன்னோம்னா, சயின்ஸ் இப்படி வளர்ந்ததாக நம்ம சொல்கிற இந்த காலகட்டத்தில் இப்போவும் இந்த ஜாதி மத ஆணவ கொலைகள்லாம் இருக்குன்றத ஒரு சமூக அக்கறை உள்ளவனா நான் அந்த இடத்துல அதை வைக்கலாமே, வேறு ஏதோ வைக்கிறதுக்கு பதில் அதை வைக்கலாமேன்னு பார்க்குறேன். அப்புறம் சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது தெரியல எனக்கு. ஓகே, இந்த லாஜிக் பற்றி பேசும்போது சார், இப்போ வந்து எவ்வளவோ அனௌன்ஸ் ஆகிட்டோம், பட் ஸ்டில் வந்து ஒரு பையனோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அக்செப்டபுளா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சில பேர் வந்து அதை டிபேட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. பட் நீங்கள் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தீங்க, ஆக்சுவலி கல்பனா சாவ்லா பற்றி சொல்லியிருந்தீங்க, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் பற்றி சார், அவ்வளோ சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு சில விஷயங்கள். அதான் சார், நான் சொல்கிறது ரொம்ப மேன்மையாக ஒரு விஷயத்த பார்க்குறேன். கல்பனா சாவ்லாங்கிறது ரொம்ப மேன்மையான விஷயம். ஏன்னா என் பொண்ணை நீங்கள் அனுப்புவீங்களா, அப்படி உங்கள் பேத்தியாக இருந்தால் அனுப்புவீங்களா சார் நான் கேட்பேன். அந்த மாதிரி தான், அது யாருமே அனுப்ப மாட்டாங்க, யாருமே விரும்பி செய்ய மாட்டாங்க. அது அந்த பெண் தான் டிசைட் பண்ணணும். என் பெண்ணாக இருந்தால் நான் போகிறேன்னு சொன்னால் போகிறேன்னு சொன்னது தான், அவ்வளோதான். நம்ம யாரும் அதை புஷ் பண்ணி தள்ளல. ஐயங்காளி நீ போயிட்டு வாடா, நீ தாண்டா தாழ்ந்த ஜாதி, நீ போயிட்டு வா, உனக்கு யூஸ்லெஸ் நீ அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அங்கே நான் அவனை ஹீரோ ஆக்குறேன் அப்படி நான் நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு வந்து அவன் இறந்து போயிடுறான். ஐயங்காளியோட ஒரிஜினல் பாட்டி ஒவ்வொன்றும் அழுது, இனிமேல் எப்படி பார்க்குறது, அவன் தான் அங்கே போயிட்டான் அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்களா வீட்டில். முதல்ல இவங்க அம்மா அழுது, அதுக்கப்புறம் அவங்க அழுது. அது வந்து ஒரு பாசத்தின் பேரில் அழுகிறது. எனக்கு தெரிஞ்சு அது பலின்னு நான் சொல்லவே கிடையாது. நான் சொன்னது வந்து வேறு ஒரு பிளானெட்டில் கால் வைக்க போகிறேன், நீல் ஆம்ஸ்ட்ராங் நீ தாண்டா அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு அவன் கௌரவமாக அப்படி தான் போகிறான். வணக்கம் பூமி, நான் ஐயங்காளி பேசுகிறேன்ட்டு வரான் அவன். ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவனும் அழுது வடிஞ்சு யாரை அடித்து கூப்பிட்டு போகிறாங்கிற மாதிரில, அவன் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்காங்கிறது தான் நம்ம சொல்ல வருது. ஓகே, அதனால் அது மாதிரி விமர்சனங்களை நம்ம ஓகேங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஓகே, விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரையும் ஆக்சுவலி சார், நீங்கள் வந்து வர, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் நீங்கள் வர போர்ஷன்ஸ்லேருந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் காட்டுற விதமாக இருக்கட்டும், சில சில ஏரியாஸ்லாமே உண்மையிலேயே நல்லா இருந்தது. அந்த கவ் போர்ஷன்ஸ்லாமே ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்தளவு இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு மனசார வந்து இந்த இந்த விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்னா எதுவாக இருக்குது சார்? இந்த ஸ்பேஸ் ஷிப்பு இதெல்லாம் விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் நபர் செய்ய முடியாதுன்னு கை விட்டதுனால அதை எடுத்துகிட்டு போய் நான் வேறு எங்கெங்கேயோ செஞ்சு தத்தி காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். வேற இந்த மாடுலாம் அவர் பண்ணது, அதனால் என்னாச்சுன்னா அந்த மாடோட ஒரிஜினல் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இந்த மாடு அந்த சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி கட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற கொஞ்சம் ஷார்ட்ஸு ஒரிஜினல் ஷார்ட்ஸ், ஒரிஜினல் மாடு நாங்கள் எடுத்தது. அது இவர் எதெல்லாம் பண்ணாரோ அதெல்லாமே மோசமாக இருக்குது. பட் அந்த மாடு போர்ஷனை மறுபடியும் நம்ம புதுசாக பண்ணவே முடியாது, ஏன்னா அதோட மெட்டீரியல் பேஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. என்ன சொல்கிறோம், ரா மெட்டீரியல் மாதிரி. இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து முழுக்க முழுக்க அவர் கைவிட்டதுனால அதை எடுத்து பண்ண முடிஞ்சதை தவிர இதில் வந்து நான் லாக் ஆகிட்டேன். நான் என்ன நினச்சேன், முடிஞ்ச வரைக்கும் அதை குறைச்சிடலான்னு பண்ணனே தவிர அது ஃபியூ ஷார்ட்ஸ் காம்பினேஷனில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் அது அப்புறம் நம்ம நிறைய பெரிய பெரிய படங்கள் பார்க்கும்போது கூட இது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்னு தெரியாத ஒரு விஷயம் வந்து மேகங்கள். மேகத்தை பூரா நான் விஎஃப்எக்ஸில் பண்ணியிருக்கேன். ஓகே, மேகம் பூரா அப்படிதான். அதுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து பசங்க ஓடும்போது பின்தொடர்ந்து வர மேகங்கள் எல்லாமே வந்து அது யாரும் கவனிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம விஎஃப்எக்ஸ்னு ஒன்று முடிவு பண்ணிக்கும், அதை தான் கவனிப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்லாம் விஎஃப்எக்ஸாக நமக்கு தெரியாது. இதில் அழகாக மேகமாகவே நிறைய இருக்கும். நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்கை ஒன்று இருக்கும். ஓகே, அது பூரா விஎஃப்எக்ஸ் தான். அது அவர் சைடில் வேற ஒருத்தர் வச்சு பண்ணலாம். டீம்ஸ் 2 இருக்குது அப்படின்னும் போது எனக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட் சார். ஆக்சுவலி ஏன்னா அப்படி என்ன இருக்குது, பார்ட் 2 அளவு, பார்ட் 2 இதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ற அளவு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு அஸ் ஆடியன்ஸாக வந்தது. அதோடைய லீடும் அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரெசிவாக இருந்தது. அடுத்து என்ன, இதுக்கு மேலே என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்குல்ல, அது முடிஞ்சிருச்சா இல்லை இன் ப்ராசஸில் இருக்கா? அது வந்து ரெண்டு விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து அந்த ஐயங்காளியாகவும் இருக்காது, ஸ்பேஸ்ஷிப்பாகவும் இருக்குது. வர தயாரிப்பாளர் ஸ்பேஸ்ஷிப்பில் வராரா, வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கலாம். இல்லாட்டி ஷிப்பில் தான் வராரு, சாதாரண ஷிப்பில் வராரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன பட்டியல. ஸோ கதை யோசிக்கிறதுன்றது வர தயாரிப்பாளரை பொறுத்து. அதனால் இப்போதைக்கு அதை தீர்மானிக்க முடியல. ஏன்னா அது இவ்வளோண்டு ஒரு மெர்க்குரி, அதோட மேட் அவுட் ஆஃப் மெர்க்குரி மாதிரி ஒரு பொருள் இருக்குது. இதை வச்சு ஜி பூம்பானா நமக்கு கதையும் வரலாம். அதில் கதையை பேண்ட்டிக்கலைன்னா கூட அதுலேருந்து ஒரு கதையை
அந்த ஏலியன்கிட்ட ஒரு கதை சொல்லுன்னு சொல்லி அது ஒரு கதை சொல்லி நல்ல கதையாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், அதையும் கூட எடுக்கலாம். ரெண்டு நீங்கள் சொன்ன ரெண்டு கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ்க்கான ஸ்கிரிப்டும் இருக்குது மைண்டில் இருக்குது. டெஃபினட்டாக வந்து ஒரு படத்தை நம்ம ரெண்டு படமாக உடச்சி இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை. இது இந்த வரும் முழுமையாக அதை முடிஞ்சு போயிடுது. கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று, ஒரு டெய்ல் பிட்டுன்னு ஒன்று ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம், அந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்பேஷிப்பை காட்டும்போது டக்குன்னு இப்படி போய் நினைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாப்ஸு, தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸு. அதெல்லாம் தான் நான் வந்து நம்ம கொஞ்சம் நினைக்கிறோம் சில இடத்துல நடக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய லென்த்தி டயலாக் சொல்வேன், அந்த லென்த்தி டயலாக் வேணும்னு வச்சுருக்கேன். அது வந்து கோல்டன் டிஸ்கை நாங்கள் இந்த நேரத்தில் அமிச்சோம். இதை வந்து இப்படி போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் மாதிரி அந்த மாதிரி போச்சு. அதுக்கு பின்னாடி 348.21 AV, அதுக்கப்புறம் இது இது DSS 4243, இவ்வளோ விஷயம் அதில் இருக்கும். நான் மனப்படம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. பட் அந்த பர்டிகுலர் ஷாட் இருக்கணும்னு முடிவு பண்ணோம். இந்த பசங்க டென்ஷனில் இருக்காங்க, அவர் வந்து அவருடைய சந்தோஷத்தில் இருக்கார். அவருக்கு என்ன வேர்ட்ஸ் வருமோ அதுதான் வரும். அவர் என்ன சொல்லுவார் அது நமக்கு புரியாது, அந்த பசங்களுக்கும் புரியாது. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல சார் அப்படின்னா அங்கே பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. ஏன்னா ஆடியன்ஸோட ஃபீலும் புரியல இருக்கு. இது எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரியும். இதை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. வேறஸ் நீ எடுத்துகிட்டு போகும்போது இருந்த வளமையான பூமி இல்லை, இது வெறும் பிளாஸ்டிக் பூமி அப்படிங்கிறது தான். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். மாடு கிடையாது, அது மலடு, எல்லாம் வழிநடுக செயற்கை கருத்திருப்போம். எங்கள் நீ இதை போய் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன், டெஸ்ட் பண்ண போகிறேன். பூமியே வீணாக போயிருக்கு. நாங்கள் இங்கேருந்து கோல்டன் டிஸ்க் அனுப்பும்போது இருந்த நிலவரை இப்போ நிலவரை இது எல்லாமே உனக்கு உங்களுக்கு புரியும்படியான விஷயம் சொல்கிறேன். பட் உங்களுக்கு புரியாத விஷயமும் அவர் சொல்லுவார், அந்த ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டோட லாங்குவேஜில் அது சொல்லுவார் அப்படின்ட்டு. அதை தான் நிறைய பேர் அந்த லேகுன்னு ஃபீல் பண்ணுறது. வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அங்கே சொல்லப்படும் போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி அந்த மாதிரி அடுத்த படம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கலான்னு. ஓகே, யோர் வே ஆஃப் செலிப்ரேட்டிங் சக்ஸஸ் எப்படி இருக்கும்? நானும் என்னுடைய 13 குழந்தைங்களும் அவங்க அம்மாக்களும் அப்பாக்களும் காலையில் மத்தியானம் ராத்திரி போய் 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 சாப்பிட்றோம், வெளியில் போய் சாப்பிட்றோம். அவங்க வந்து அங்கிள் சக்ஸஸ் மீட்டாங்கள், ஏமா இதுவே அது நம்ம பண்ணிட்டுருக்கேன். டே ஒன்லேருந்து இன்றைக்கி இல்லை, நாங்கள் படம் ஆரம்பித்த நாள்லேருந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நைட் ஷூட்டிங் முடிஞ்சுனா எல்லோரும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி. பட் சக்ஸஸ் மீட் சந்தோஷமாக கொண்டாடலாம். அப்புறம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வழக்கமாகவே நம்ம ரெண்டாவது நாளே சக்ஸஸ் மீட் பண்ணிடுவோமா, அதை எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் யாருக்கும் தெரியாமல் சக்ஸஸ் மீட் பண்ணுவோமா அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி இருந்தாலும் இப்போ நான் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு நான் இன்னும் காணாமல் போகலன்னா வேணா இருந்தாலும் அந்த படம் பெரிய சக்ஸஸ்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். விஷிங் யூ வெரி பெஸ்ட் ஃப்ரம் அவர் டீம்.